எனக்கும் என் நண்பனுக்கும் கட் அவுட் வரையிறது தான் தொழில். நான் ரஜினியை வரைவேன், அவன் கமலை வரைவான். தியேட்டரில் நான் ரஜினி வரும்போதும் அவன் கமல் வரும்போதும் கைத்தட்டி விசிலடித்து சந்தோஷப்பட்டிருக்கோம். நாங்கள் வரைஞ்சி வச்ச கட் அவுட்டில் ஊத்துற பாலாபிஷேகமும் வேட்டு சத்தமும் தான் எங்களுக்கு கொண்டாட்டம். ஒவ்வொரு தியேட்டருக்கும் முன்னாடி வைக்கிற கட் அவுட் தான் ரசிகனுக்கும் நடிகனுக்கும் இருக்கிற நெருக்கத்தை ரத்தமும் சதையுமா மாத்துது. அந்த நெருக்கத்தை சிதைக்கிற எது வந்தாலும் ஒரு சராசரி ரசிகன் தாங்கிக்க மாட்டான். குறிப்பாக அதை நான் தாங்கிக்க மாட்டேன். இந்த கட் அவுட்டால் பகை என்ன ஒரு கத்தி மாதிரி குறி வச்சிருக்கு. என்னோட ரத்தத்தை அது ருசிக்கணும் தேடிக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் நான் பெயிண்ட்டை ஊற்றி வரைஞ்ச கட் அவுட்லாம் இப்போ ரத்தத்தை ஊற்றி வரைஞ்ச மாதிரி தோணுது. வேட்டை நாய் மாதிரி மோப்பம் பிடிச்சி அது என்னை தேடிக்கிட்டே இருக்கு. அதுவும் மனுஷ ரத்தம் மோசமானது. அது வரைஞ்சி போகிறதுக்குள்ள நான் வரையணும். அதுதான் என் வேலை. அதைத்தான் நான் இப்போ பண்ண போகிறேன். என்ன நேரத்தில்? நைட் டியூட்டி சார். யாரில் நீ? வாழக்கர் ரோடு இருக்க வந்தேன் கோட்டாரில். அதெல்லாம் ஒன்றே இருக்கணும், கிளம்பு சார். ஒரு அரை மணிக்கு ஒரு ஏய், ரெண்டு பேரும் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன். கிளம்பு சார். கொஞ்சம் பார்த்து அடிச்சனா போல சார். ஏய் வாய் மூடு. தான் முதக்கு அவன் போலாமா? நம்ம தேதி வச்சு இவங்க போகிறேன். ஏய் இரு, கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே. வா, ஆட்டோ இருக்கான்னு பார்க்கலாம். ஊருக்குள்ளே ரெண்டு பேரும் சல்ட் அடிக்கிறானோ அதையும் கெடுத்துருவோம். ரவினா, மூன்று போகனால நம்ம ஆட்டோ தான் ஞாபகத்துக்கு வரணும். ஏய் சார், வண்டி எடுத்துருவாள. வணக்கம் சார். பெயிண்டிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் லேட்டாகும் சார். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஆட்டோ இல்லை சார். இந்த ஆர்டிஸ்ட் இப்போ விட்டால் பிடிக்க முடியாது சார். கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கேன் சார். டே மணி, பெயிண்ட்டை குறா டே. சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார், பெயிண்ட் அடிக்கிறேன், மொட்டை அடிக்கிறேன். தலைவன் படத்து மேலே பெயிண்ட் ஊசியா வரண்டா? வீடு காடு சுருட்டுக்கு வேணும் மலை வீடியா வாங்கிட்ட போய் கேட்ட மாதிரி
கமல் பாட்டை போட்டுட்டு ரஜினி மாதிரி ஸ்டைல் பண்ணுறாங்கள. என்னடே படம் வந்திருக்கு? மூணாவது நாள் இன்னைக்கு சிவாஜி கட்டை விட்டு பார்வதி தேட்டருக்கு, சித்தநாதன் விபூதி போட பழனிக்கு, சில்க்கு போட வடசேரி ஒயின் ஷாப்புக்கு. நல்ல பெருமாளை கூப்பிடு. கூப்பிட்றேன் அண்ணாச்சி. நல்ல பெருமாள் அண்ணாச்சி கூப்பிட்றாரு. தெரியல, சொல்லுண்ணே. இது பார்வதி தியேட்டர் போக வேண்டியது. சரி, இது சித்தநாதன் விபூதி பழனி போக வேண்டியது. எவ்வளோ அடிண்ணே? வழக்கம் போல 40 அடி தான். சரி போட்டுண்ணா. இந்த சிலுக்கு படம் ஒயின் ஷாப்பு போட்டியதா கண்டே? நான் வருது நாளை சாயந்தரம் ஆயிரும். சரி, முடிச்சாச்சானா பார்த்திக்காரனுக்கு சொல்லி அனுப்பு. சரிண்ணா. பெருமாள் சீக்கிரமாக முடிச்சிரு, தியேட்டருக்கு போக வேண்டியதாகும். சாயந்தரம் அமிச்சிருண்ண. பார்த்துடே, சிலுக்கு படமாகவும் வரையாது. பேனரில் போட்டு சும்மா இருக்கடா. எங்க எனக்கு சிவாஜி படம் கொடுக்கணும்ல, நானும் கட்டவுட்லாம் வரைவேன். ஏய் நல்ல பெருமாள், என்கிட்ட எத்தனை வருஷமாக கிடக்கா தெரியுமா? 8 வருஷம். நீ வந்து சேர்ந்து 2 வருஷம் தான் அது. அதுக்குள்ள உனக்கு என்னடி அவசரம்? இந்தா சொடக்கு கொடுத்தா உங்ககிட்ட 15 வருஷமா வேலை செய்யறான், அவனை கொடுத்துக்க வேண்டியதானே? ஏய் உன் வேலை நீ பாருல, யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். டேய் போய் மட்டி அடியில. 15 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன். இவன் எனக்கு சொல்லித்தரான் யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும். உட்காரு அண்ணாச்சி. என்னடி ஸ்டேஷன் வந்து உங்களை வர சொன்னாங்க? எதுக்கு? புது இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். வரேன்னு சொல்லு. பார்த்தேன்ல மரியாதையே, இதெல்லாம் தானா வரணும். ஆமா, அவனுக்கும் 2 படத்தை கொடுங்க. எப்ப பார்த்தாலும் ஏசிட்டு மேல ஏத்தி கட்டுறே. டேய் கை கிட்ட வைக்காத. இப்ப பேனர் மாட்டிட்டு எடுத்துருங்க. இந்த மிக்சிங் சரியா இருக்கா பாரு. ஏண்டா சிவாஜி கணேசன் கலக்க சொன்ன ஜெமினி கணேசன் கலை காட்டுற? என்ன சொல்லுங்க, 8 வருஷமா தானு கிட்ட வேலை செய்யறிய, வெறும் கண்ணை தான் பாத்தியா, கையை பார்க்கவே இல்லையா நீ? இங்க நீ வர தள்ளி வா. வா வேலைக்கார நாத்தாண்டா கிட்ட வந்து பார்த்துட்ட, பிரஷ எடுத்து பிடிச்சிட்டா, பெயிண்ட கலந்து ஊத்திட்டா, வரைய வரைய கல்வெட்டு பாய பொழந்து பார்க்காத. நடிகர் திலகம் என்ன கம்பீரண்டா, நம்ம ஏன் தனியா போய் தொழில் பண்ண கூடாது? எவ்வளவு நாள் தான் நம்ம உறைஞ்சு அவர் பேர் போட்டுட்டு இருக்கு. எல்லாம் முடியாது. ஏன் முடியாது? என்னால முடியும். இப்படியா இருந்தா வாழ்க்கை முழுக்க யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மனசுல தம்பும் கையில தொழிலும் இருக்குல்ல, நான் நினைக்கிறதுதான் சரி. அப்படியா? என் சர்வீஸ்ல சிவாஜிய இப்படி ஒருத்தன் வரைஞ்சு நான் பார்த்ததே இல்ல. ஒருத்தோட படம் வரைஞ்சிட்டு ஐயா பேரை போட்டிருக்கான், அதான் போலீஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தியேட்டர்ல போய் அந்த கட் அவுட்டை பார்த்தேன். பிரமாதம்,
அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒரு நல்ல தொழில்காரரை உருவாக்கியிருக்கேங்கிற நம்பிக்கை வந்துச்சு. சிவாஜி முகத்துல அப்படி ஒரு மினுமினுப்பு. ஒன்னு பண்ணு, இன்னையில இருந்து நீ தனியா தொழில் பண்ணு. ஆனா நாரும் இல்ல வேண்டாம், தென்னவெளி மதுரை திருச்சி அங்க கிளம்பி ஓகோணுவா. ஏன்னா இங்க ஏற்கனவே தொழில் போட்டி அதிகம், புரியுதா? இதுதான் வரும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்போ இனிமே வர ரஜினி கட் அவுட் எம்ஜிஆர் கட் அவுட்ல நான் வரையலாம்ல? தொழில் தொடங்கலாம். உங்க ஊருக்கு போய் ஆரம்பிக்கிறோம், ஜெயிக்கிறோம். கவலையப்பட, கலக்கம் கண்டிப்பா. ரவி, நான் ஊருக்கே வரேன், பாத்துக்க. உன் முகத்தை பார்த்து நீ சொல்ற போய் எப்படா நம்புறாரு? நான் என்ன பண்றது, என் முகம் அப்படி கலிகாலம். எங்க போனோம்? திருநெல்வேலி ரெண்டு போனோம். வணக்கம்ண்ணே. என்ன சுடல, சத்தத்தே காணா? வியாபாரம் நல்லா தானே இருக்கு? ஏதோ போதுனே, நானே உங்களை வந்து பாக்கலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள வட்டி அசலமா சேர்த்து 13,000 ஆயிடுச்சு. என்ன பண்றது? நான் சொல்லேன்னு தப்பா நினைச்சுக்கிடாத. உன்னோட அதிகமா கடன் கொடுத்தவன்லாம் லிஸ்ட்ல கிடக்கான், ஒரு 3 மாசம் பொறுத்துக்கிறேன். ஜன ஜனமா கொடுத்து தீர்த்துருதேன். நீ என்ன வேற ஆளா? வேற ஆள் இல்லதான், பேசாம கேண்டு நேரம் கொடுத்துரு, மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். அண்ணே, இதுல ஓடுற வியாபாரத்தை வச்சுதான் எல்லா கடனையும் அடைக்கணும், இல்லைனா ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பாரு, சொல்ல, டவுன்ல இருக்கிற 4 தட்டல 3 கேண்டு நின்னுடுது. நீயும் நல்லா இருப்பதான் உனக்கு கடன் கொடுத்தேன், நீ கடனை திருப்பி தரலன்னு எவனா கேண்டு எடுத்துக்கிட்டா அவனுக்கு எனக்கும் தொழில் போட்டி ஆயிடும். பேசாம சொல்றது கேளு, இந்த கேண்டை என்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பு, புரிஞ்சுதா? சிதம்பரம், மந்திரமுத்தி ஐயா கூட சேர்ந்து அரசியல் பண்ணா பழசையெல்லாம் மறந்துடுவியோ? இன்னும் 2 வாரத்துல உன் துட்டையெல்லாம் கொடுத்துருதேன். இனிமே இந்த மாதிரிலாம் பேசாத. தெரிஞ்ச பயில பச்சை புள்ளி சொல்ற மாதிரி சொன்னா எங்கிட்ட உன் துட்டை கட்டியா? சரிக்குள்ள ஒரு நாள் டைம் தரேன், ராத்திரிக்குள்ள ஒத்த சாமான தூக்காம ஓடி போயிரு. என்ன பாத்திரமா வடகு? எங்க தாத்தா சமயக்காரரா? ஏ ஐயா குட்டி, ஐயா குட்டி, வாடா வாடா. யாரு நேர்த்திக்கே? தாத்தா தூங்கிட்டியா? நான் தான். ஏம்ல திடீர்னு வந்து நிக்க? என்னத்த சொல்ல, நாகர்கோவில்ல தானு ஆட்ஸ் ஓனர் செத்து போயிட்டார். போயிட்டானா? சாகர வயசு கூட இல்லையே. ஆனா ஆணைய வரைய சொன்ன பூனைய வரைவான், போய் சேர வேண்டியவன் தான். சரி, இது யாரு? இவரு நம்ம ஃப்ரெண்டு, இனிமே நம்ம கூட தான் தங்க போறாரு. நினைச்சேன். உன் ராசிக்கு மதுரை கணேஷ் கிட்ட வேலை பார்த்தேன். ஆமா, அவன் போய் சேர்ந்தான். சரி, அடுத்தது தானு. இப்ப என்ன என்ன பண்ணணும்னு வந்திருக்கேன். நீ ஆடுற இந்த ஆட்டத்துக்கு உன்ன யாரும் சமையல் மாசம் சொல்ல மாட்டாங்க, டான்ஸ் மாசம் தான் சொல்ல போறாங்க. சும்மா இருடா, தாத்தாட்ட போய் வம்பு பேசி. ஒரு இடத்துல ஒழுங்கா வேலை பார்த்தா ஒரு பொண்ணுங்க நான் பார்த்து கட்டி வைப்போம்ல உனக்கு. நீ மட்டும் எனக்கு ஒரு பொண்ணை கட்டி வை, நான் எப்படி வேலை பாக்குறேன்னு பாரு. இந்த வேலையெல்லாம் நான் பாக்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு படு. ஏய், என்னடாச்சு? என்னனமோ பண்ற. மேஜிக்டா, படுடா. அதுவும் லூசு, இவனும் லூசு. படுங்கட. குறுக்கு தர முருகா, உன்னை நம்பிதான் பாய்ந்த ஊருக்கு வந்திருக்கும். உனக்கு
எவ்வளவு நாளாச்சு பாத்து எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? இந்த மாதிரி ஆள் இருக்கிறது நல்லா இருக்க முடியும்? ஏண்டா என்னாச்சு? என்னாச்சா? நீ ஒரு சூப்பர் பெயிண்டர், இருந்தாலும் ஒரு சொம்பு பெயிண்டர். இதெல்லாம் அவர் கேட்டாரு உங்ககிட்ட? சொல்லுவோம். கிளியாஸ் கிருஷ்ணமூர்த்தி. நான் ரவி, தொங்கிய நண்பர். ஹலோ, வணக்கம். நீங்க என்ன பண்றீங்க? கார்பெண்டர். சரி. ஆமா, நீங்க எங்க வேலை பாத்தீங்க? நார்வெல் தானாட்ஸ்ல. ஓ, தானாட்ஸ். பெரிய ஆட்சியா? அவர் பேரா நீ சொல்லாத, சும்மாரியா சுருட்ட. ஆமா, நம்ம மன்றத்து வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பர் தானே? டாப்பா போயிட்டு இருக்கு. நம்ம மன்றம் தான் ஃபர்ஸ்ட். சரிமா, ரத்னா தட்டல படிக்காதன் படம் ஆர்சோ தொடர்ந்து பார்த்தேன், ஞாபகம் இருக்கா? சூப்பர் படம்ப்பா, தலைவர் பின்னிருப்பாரு. நம்ம ரம்மி குமாருக்கு ரெண்டு குழந்தைங்கப்பா. எவன்டா பொண்ணு கொடுத்தான் அவனுக்கு? பசுவையும் கண்ணுக்குடியும் சேர்த்து ஓட்டி வந்துட்டான். டேய், என்னடா சொல்ற? ஊருக்குள்ள இப்படிதான் நடந்துட்டு இருப்ப. பாவீங்களா, இருந்த மாட்டேங்க. ஆமா, என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஒண்ணு இல்லடா, நானும் நல்ல பெருமாளும் சேர்ந்து தனியா தொழில் தொடங்கலாம் வந்திருக்கோம். தாமிரபரணி தண்ணி உடம்புல போட்டுருச்சுல, இனி எல்லாமே நமக்கு நல்லபடியா தான் நடக்கும். வா போலாம். சூப்பர். ஆமாண்ணே, நீங்க லெட்டர் டிராயிங்க? நான் இந்துல தான் இருக்கு தம்பி. ஐயோ, வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி சிதம்பரம் இருக்கா? ஏ அப்பா, எவ்வளோ வருஷம் ஓடி போச்சு. அப்புறம் போலமா? போலாம். எப்படி இருக்கீங்க? வா. என்ன சிதம்பரம் ஐயா, கடல் முட்டையை விற்கேன்னு கேன்டீன் கொடுத்தேன், இப்போ திருநெல்வேலியில் இருக்கிற அத்தனை தியேட்டர் கேன்டீனும் உன் கண்ட்ரோலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. தியேட்டர் கிட்ட வேலை கேட்க மாட்டியா? உங்ககிட்டே வா. கேட்க போறியா? ஐயா, சும்மா சும்மா. நம்ம பய ஒருத்த மேலே வரேன்னா நமக்கு தானே சந்தோஷம். வரணும், நல்ல வரணும். நல்ல பேருக்கு அப்புறம் திருநெல்வேலியில் உங்கள் பேர் தான் மரியாதை. ஐயா மதிப்பு வச்சு விளையாண்டேன், எல்லாம் அமுட்டுக்குச்சு. வரணுமையா? இதே வேகத்தை நீ அரசியலை காட்டணும், அப்போதான் உன்னை வட்ட செயலாளர் ஆக்கினதுக்கு எனக்கு மரியாதை. ஏன்னா இந்த காசை பார்க்க பார்க்க இங்கேயே பாம்பு கணக்க சுருண்டலாமான்னு தோணும். விடாது, அந்த எண்ணம் தான் விடாது. கழுகு மாதிரி வட்டம் அடிக்கணும், அப்போ ஒரு வளர்ச்சி இருக்கு பாரு. அடே இங்க அப்பா. செம்மையா பண்றாருல. ஹாய். தலைவரே, நான் சொன்னது அந்த பொண்ணு தான் தலைவரே. இல்லை, அந்த பொண்ணால? ஆமாம் தலைவா. அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு உனக்கு பொண்ணு போட்டுருவோம்ல தலைவா. நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் லவ் பண்ணுறேன். இல்லை, அவர் உனக்கு அவளுக்கு ஜாதி ஒத்து வராதல்ல. தலைவரா, நம்ம ரஜினி ரசிகரை விட கமல் ரசிகா பயிலோல இந்த பொண்ணுங்களுக்கு ஏன் ரொம்ப பிடிக்குது? அவனுக்கு முதன்டோட நான் கரெக்டா லிப்ஸ்டிக் அடிக்கணும்ப்பா. என்னென்ன சொல்றீங்க? அதுல லிப்ஸ்டிக் வேற. ஆமா தலைவா. அப்ப நம்மனே, நம்ம ரஜினி அந்த மாதிரி பீடி குடிச்சு பீடி குடிச்சு உதட்ட எல்லாம் கருப்பாயிடுச்சு. ஆமாண்ணே, இன்னும் பீடி குடிக்கிறத விட்டுருணும்ண்ணே. இந்த படத்துக்கு ஹீரோ நீ தான், ரைட்டர் நீ. ஏய் சும்மா மறைக்குது. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, அப்பதான் படம் பார்க்க முடியும். ஏன் நீங்க கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தா படம் தெரியாத? சும்மா. ஏய், நம்மள பிரிக்கிறதுக்கு பெரிய பிளான் போட்டு வர்றாங்க. அதான் நெருக்கிட்டு இருக்கோம். இதுல வேற தள்ளி முள்ளிங்க. பொம்பளை பிள்ளைக்கு தான் மடந்து. அப்படியா? நேர படத்தை பாடுறா. நீ சூப்பர் சூப்பர் சீன்ல
என்ன நாத்தன்றே? இங்க வந்து நாத்தி அடிக்கலையே? இங்க பாரு. நீ வேணும் வந்து பாரு. இந்த நாத்தன் ஆறுதே? ஏடா வயசான காலத்துல நானே ஓரமா ஒதுக்கி இருந்துட்டு வரேன். காவங்க தாத்தா. நாங்களே ஒண்ணு கடக்கி வச்சு படம் பாத்துட்டு இருக்கோம். சும்மா கத்திட்டு நடக்க. பாசம் படம் பாத்தா. இஷ்டம். சிவாஜி ஒரு நடிப்பே நடிப்புடா. அதுவும் கண்ணாடி போட்ட சிவாஜி சூப்பர்டா. ஏய் சிவாஜியா? அது பாக்கியராஜ்டே. யார் நடிச்சா என்னடா? நடிப்புனா சிவாஜி தானே. தலைவா நான் உனக்கு வரேன் தலைவா. கட் அவுட். அன்புள்ள அம்மாவிற்கு உங்கள் பாஸ்டருடைய மகன் நல்லபெருமா எழுதுவது. இன்னுமேல் எனக்கு திருநெல்வேலி டவுனில் தான் வேலை. இங்கேயே ஒரு வீடு வாடகைக்கு பார்த்துருக்கிறேன். மழகதமும் நீயும் உடனடியாக கிளம்பி வரவும். இப்படிக்கு அன்பு மகன் நல்ல பெருமாள். சாப்பாடா? அதெல்லாம் கரெக்டாக நடக்குமே. ஆ, ஆடு வீடு உணவு வர சொன்னாரு. ஏதோ ஆர்டர் வந்திருக்கான். சாப்பிட்டோன்னா உடனே போய் பாருங்க. லைஃபே ஃபைட்டுடா. ஓகே ரைட்டுடா. நாம வெயிட்டுடா. ஆவோ ஹைட்டுடா. வீட்டுல யாருங்க? யாரும் இல்ல. ஏங்க விளையாடாதீங்க, கொஞ்சம் வெளியில வாங்க. விளையாடுறா? என்ன விஷயம் சொல்லுங்க. நாங்க ஆர்டிஸ்ட், உங்க செவுத்துல வரையணும். அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு. என்ன விளம்பரம்? RMKV தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ஓ, விளம்பரத்துல ராதாவா அம்பிகாவா? நீங்களே நல்லா தான் இருக்கீங்க, உங்களை கூட வரையலாம். ஆனா விதி ஸ்ரீதேவி தான் வரையணும். வெக்கப்படுறீங்களா? அதான் வரல. இல்ல அப்புறம் ஏன்? ஏய் ஹலோ, போய் வரையற வேலைய பாருங்க. உத்தரவு கிடைச்சிருச்சுடா, வரையலாமா? வா வேலைய பாப்போம். ஒரு நிமிஷம், உள்ள கொஞ்சம் வைரஸ் இருக்கணும், வரீங்களா? நாங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒண்ணு கடிச்சவங்க. என்னாச்சு? ஷாக் அடிச்சிருச்சு. பொண்ணும் கரண்ட்டும் ஒன்னு, தொட்டா காலி பண்ணாம விடாது. எனக்கு தான் சாக்கே அடிக்கலையே, சும்மா டிராமா பண்ணுண்டே. சி, வந்து வேலையை கவனி. ஆஹா, பிரமாதமா வரைஞ்சிட்டீங்களாடா. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதானே பார்த்தேன். பார்த்துட்டல, போய் நாலு டீ சொல்லு. போ. ரெண்டு பேருக்கு நாலு டீயா? வரலன்னா கொன்றுவேன். கடுமையா உழைக்க போறீங்க போல. தம்பி, சங்கரம் படம் வரைய சொல்லறா? ஆமாங்கய்யா, வீட்டுல பர்மிஷன் வாங்கிட்டு தாங்க வரையறோம். அப்படியா? சரி வரங்க வரங்க. சூப்பர் ரெண்டு. ஆஹா ஆஹா, ஸ்ரீதேவிய செதுக்கிட்டீங்களா? இன்னைக்கு வைக்கிறடா பார்ட்டி உங்களுக்கு. சே, டீயே வாங்கி கொடுக்கல, பார்ட்டி வேற வைக்கிறியா? டீயா முக்கியம். ஜாடு முடிச்சு யாரு கொடுத்தா? நான் தானே. சரி, வாங்க அண்ணாச்சி, வாங்க வாங்க.
என்னப்பா வரைஞ்சிட்டாங்க போல ஜானி ஆர்ட் சார் ரஜினி ரசிகன் ரசம் படம் பொருளா இருக்கு கவர்ச்சி தான் கொஞ்சம் பார்த்தா கவர்ச்சி முக்கியம் இல்ல ஜட்டிபாடி விளம்பரமா சேலை விளம்பரம் கருத்து பேசாம காசை கொடுத்துட்டு போங்க வேலை வாங்குற வரைக்கும் எல்லாம் சரியாதான் இருக்கு வேலை வாங்கினோடனே உங்க வேலையை காட்டிடுறீங்களா சரக்கு வாங்கி கொடுக்கலன்னா கூட நான் வந்திருப்பேன்டா நட்புக்காக போல இருக்க என்னடா நான் எல்லா சொத்தையும் எனக்கு தான்
உன்ன விட்டு விடுறேன்டா ஏய் ஏய் நிறுத்து நிறுத்தியா ஏய் பத்திரம் எடையா இருக்கு சொல்லியா சொல்ல முடியாதியா பத்திரம் எடையா இருக்கு அந்த இடத்துக்கு பத்திரம் இல்ல பட்டாவும் இல்ல பாளையத்து ஜமீன எங்க முப்பாட்டன் எனமா கொடுத்தது அப்படியா குமாரே மன்றத்தை விரிவுபடுத்தணும் பேசணும்ல விரைவா ஒரு இடம் கிடைச்சிச்சு இவங்களோட இடத்துல தான் நம்ம புது மன்றத்தை கட்ட போறோம் மேல ஒரு குடிசை போடுறோம் குடுவளவு போட்டு வாழ்ந்துருவோம் இங்க இரு நீ கேஸே போட்டாலும் 30 வருஷம் கழிச்சு ஜெயிச்சாங்கட்ட பேச முடியும் ஓம் பேரே என் பேரண்ட வந்தா கட்ட போறணும் ஆதாரத்தை யாரா வச்சிருக்கிறது தம்பி நீயே வச்சுக்கா மொத்தமா இன்ன இதுல இருந்து அது உன்னதுதான் அண்ணே தம்பி அண்ணே உன்னை போய் வெட்ட பார்த்தேன் நீ புட்டு நல்லவனா நீ மன்னிச்சிருனே இதத்தானல நாங்க சொன்னோம் கேள போயிடுவா அடுத்தவங்க சொத்து போறோம்னா எப்படி சேர்ந்தாங்க பத்தியா அண்ணன் தம்பிங்க அந்த அண்ணன் தம்பி பிரச்சனை தீர்த்து வச்சிடாதீங்க காசு கொடுத்து இடத்தை கைப்பத்த பாருங்கண்ணே கூப்பிடுறாங்க மணி இவா வணக்கண்ணே என்னையா உங்க அண்ணன் கிட்ட இடத்து கேட்டு ஏதோ பிரச்சனை பண்றியா அது பேசி முடிச்சாச்சுண்ணே யார வச்சு ரஜினி மண்டத்துல இருந்து பேசி முடிச்சாங்க மண்டத்து போயிடலாம் இன்னும் பிரச்சனை இல்லையா இனிமே எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது கிளம்பு ஏ போலாம் உட்கார்றா வாங்க டீ சாப்பிட போலாம் இன்னொரு நாளைக்கு வரேன் அண்ணா வணக்கம் அண்ணா என்னடி ஆச்சு தங்கச்சி பிரச்சனை எதோ சொன்னேன் கமல் மண்டத்துல இருந்து கமல் கணேசன் வந்து கல்யாணத்தை பேசி முடிச்சாச்சுண்ணே ஏலே அவன் என்ன ஜாதி நம்ம என்ன ஜாதி ஜாதி என்னண்ணே மண்டலே புரியுதா நீ ஜாதியை பார்க்காத மன்றத்தை பாரு நீயும் கமலு அவனும் கமலு பத்து வருஷமா நம்ம கூட இருக்கான் என்னையா குத்தம் செஞ்சான் நம்ம தலைவருக்கு போஸ்டர் அடிச்சிருக்கான் கட் அவுட் வச்சிருக்கான் பாலாபிஷேகம் பண்ணிருக்கான் அவன் செஞ்ச ஒரே தப்பு உன் தங்கச்சியை காதலிச்சுதான் சேது அத கல்யாணத்துக்கு அப்புறம் அவனே புரிஞ்சுக்குவான் கடைசி அவனு சொல்றேன் எவனை விட ஒரு சிறந்த அடிமை எவனும் சிக்க மாட்டான் என்ன புரிஞ்சுதா எனக்கு ஓகே கணேசா எங்க அப்பாட்ட பேசணும் அதான் பேசு புரியுற மாதிரி பேசு அவன் மச்சான் வந்துட்டா லே அவனுக்கு இப்ப எங்க இருப்பானுவ பட ரிலீஸ்ல தியேட்டர்ல இருப்பாங்க நம்ம ரத்த தானமே பண்றோம்ல டாக்டர் வரல எடுத்துட்டு போவோம் நீ ரத்த தானத்தை முடிச்சிட்டு டாக்டரே ரெண்டு ஷோ படம் பார்க்க போறாரா இதெல்லாம் வட போட்டு திருச்செந்தூர் கோயில பூஜையை போட்டு பாளையங்கோட்டை வந்துருச்சாம்ல அட அப்ப இன்னும் பத்து நிமிஷத்துல வந்துரும்ல நிறுத்து காக்கி சட்டை நாங்க தான்
ராமராஜன் படமும் மோகன் படமும் போட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரஜினி கமல் படம் சேர்ந்தாப்புல போட்டாலே ஒரே பிரச்சனை தான். என்ன பண்றதுன்னு தெரியல. பாருங்க எப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க. அம்மா சாப்பாடு சாம்பார் ரெடி. அப்பளம் பொரிச்சாச்சுன்னா படையல் போட்டுடலாம். என்னம்மா அப்பா படத்தை பாத்துட்டு இருக்க? இன்னைக்கு நம்ம பையன் ஒரு ஆளா இருக்கானேன்னு தவச அதுவுமா வச்சு குமாடலாமன்னு படத்தை எடுத்தா இப்படி இருக்கு. அண்ணே 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 வரல? இல்லையே அப்பாவுக்கு தவசம் சாமி கும்பிடுன்னு வர சொன்னா அதான் வந்தேன். அது அப்பாவோட போட்டோ பழசாயிருச்சு, புதுசா வரையணும். அப்படியா? உங்க அப்பாவோட முகம் எப்படி இருக்கும்? அதான் போட்டோ இருக்குல்ல, நீங்க சொல்லுங்க. நீங்க வரவீங்கல்ல? நான் வரைஞ்சிருந்தா கூட இப்படி வரைஞ்சிருக்க மாட்டேன்டே.
வாப்பா. என்னடா என்னடா சொல்ற? ஆமா. ஏய் என்னாச்சு? இப்ப காலையில் தான் தெரிஞ்சதும். என்னடா சொல்ற? எப்படி தெரிஞ்சது? அண்ணே அம்மாவை பாரு எப்படி அழறா. என்ன இருந்தாலும் அப்பா மேல ரொம்ப பாசம். ஏய் எம்ஜிஆர் செத்துறாருன்னு சொன்ன அது கழுதுட்டு இருக்கு. நீ வேற. அப்படியா? ரவி டேய் ஒழுங்கா இருக்காடா. ஏய் பேட்டரி லைட் தலை கேடுறா. நேரா புடி. ஏய் தெரியடா ஒழுங்கா புடுறா. லூசு கூப்பு. டேய் இல்ல அது கேட்ட கெட்ட வார்த்தை எழுதிட்ற. உனக்கு எல்லா வார்த்தையும் நல்ல வார்த்தை தான். கரெக்ட்டா புடி. எந்த வேலையும் ஒழுங்கா செய்யறது கிடையாது. கேட்ட கோவம் வருது. ஏய் அப்படியே நிறுத்தி வைங்க. நான் மார்க் பண்ண போறேன். அசைச்சிராதீங்க. ஏய் வர்றா அழிச்சின்னு தெரியுதா? வேற வரையணும். அம்மா தாய் கிளம்பணும். முதல்ல படம் வரைஞ்சிட்டு பீடி கொடுக்குறேன். ஒண்ணு போட்டுருண்டா திங்களம் போன போது சிவாஜிக்கு வரையும் போது வெறி பிடிச்ச மாதிரி இருக்கான். எம்ஜிஆர் கட் அவுட்டை வரைஞ்சி வச்சா ஊருக்குள்ள எங்க பேர் தெரியும். எங்க தொழில் பெருசாகும் நினைச்சேன். தலைவரை சூப்பரா வரைஞ்சிட்டல தம்பி. நீங்களும் தானே வரைஞ்சீங்க. நீங்களும் போய் கை கொடுத்துட்டு படத்தை வரைஞ்சது யார் தெரியுமா? தம்பிதான். எம்ஜிஆர் செத்ததுன்னு யாருடா சொன்னது? பேப்பர்ல எல்லாம் போட்டாங்க பாட்டி. செத்து போனாலும் உயிரோட இருக்க போற ஒரே தலைவர் இவரு தான்டா. குரு ஆர்ட்ஸ் வர எலெக்ஷனுக்கு இவன்லயே வரைய வச்சிருவோம். நம்ம தியேட்டர்கள்லாம் புது படம் ரிலீஸ் பண்ணும்போது இந்த ரசிகப் பயலத்தோட தாங்க முடியல. இந்த கேன்டீனு ஸ்டாண்டு சேரு ஸ்கிரீன் எல்லாத்தையும் உடச்சு நாசம் பண்ணிடுறாங்க. இது நடக்கிறது தானே? படத்துக்கு படம் அதை சரி பண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. இந்த விசில் எடுக்கிற கூட்டம் நம்மளை சுண்டக்க மாதிரி நினைச்சு இதையே வழக்கமா செஞ்சுட்டு இருக்கானுவ. தம்பி இது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது இல்ல, பியூ சின்னப்பா பாகவதர் காலத்துல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் நாளைக்கு யாரோ. அதெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது தம்பி. அப்படி ஏதாவது செஞ்சாலும் சரிப்பட்டு வராது தம்பி. ஏன் முடியாது? இப்படி நீங்க நினைக்கிறதா பிரச்சனை. நான் ஐயா கிட்ட பேசிட்டேன். படத்துக்கு படம் காசு போட்டு நம்மளால உடஞ்சி சாமான சரி பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால அவரும் நானும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம். அது எல்லாத்துக்கும் சேர்த்துதான். புரியுதா? பிரச்சனைன்னு பார்த்தா இந்த ரஜினி கமல் ரசிவனு தான். பெரும்பாலும் நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிறது தான். இந்த வாட்டி கூட ஏதோ கட் அவுட் ஒசரத்தில் தான் பிரச்சனையா. என்னடா? ஆமாண்ணே, கமல் 44 அடி ரஜினி 48 அடி. 4 அடி அவனுங்களுக்கு தான் போடணும். இந்த கட் அவுட்டை வச்சுக்கிட்டு பாலை ஊத்துறதும் சூடம் ஏற்றுறதும் நிலையா நிற்கானுவேன். அதான் அடுத்த படத்துக்கு யாரும் கட் அவுட் வைக்கக்கூடாதுன்னு ஐயா சொல்ல சொல்லிட்டாவ. அதெல்லாம் சரிப்படுமா தம்பி? சரி கட்டணும். இப்படி ஆரம்பிச்சாதான் நம்ம வழிக்கு வருவானுங்க. சரியா? முதல்ல நம்ம சொல்றது அவனுக்கு கேட்கட்டும். கட் அவுட் மட்டும் இருக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். இல்லை சொல்லுங்க. சென்னையில் ஒரு ஆர்டிஸ்ட் கூட படம் வரையக்கூடாது.
திரும்பி தப்பிங்கன்னு சொன்னாங்க, அதான் கூட்டி வந்தேன். ஐயோ, நான் இப்பதான் புதுசா தச்சு பழகிட்டு இருக்கேன். நீங்க கொடுங்க, ஆனா இந்த ஜாக்கெட்டுக்கு பணம் எல்லாம் தர வேணாம். பிளவுஸ் தைக்க கூட்டி வரலங்க, மாவு மிஷினுக்கு உர தைக்கணுமா, அதான் கூட்டி வந்தேன். சும்மா இரு, வந்த வேலை ஏன் வர்ற? நீங்க கொடுங்க, அவ தச்சு தருவா. கொடுங்க, நான் கிளம்புறேன். ஒதுங்காத ஏமாத்தி உன நானோ காப்பாத்தி விடுவேனா கை மாத்தி பொல்லாத ஆளு என்ன பூப்பறிக்க வச்ச பல்லாக்கு மேல நெஞ்ச பார்வையால தூக்கி வச்ச எல்லாடி நீயும் வந்து என் கரங்கடிச்ச லம்பாடியாக என்ன நாள் முழுக்கலாந்த வச்ச நான் உன்ன நினைச்சுத்தான் தலை சுத்தி கிடக்குறேன் நீ என்ன நினைக்கத்தான் உயிர் வத்தி தவிக்கிற உன்னை பார்த்த ராசாத்து ஒதுங்காத ஏமாத்தி தலைமுடிய ஏண்டி சீவ வச்ச முகத்துலயும் பவுடர் பூச வச்ச கடத்தெருவா உன்ன பார்க்க வச்ச கதவெடுக்கில் கண்ண பூக்க வச்ச ஏதேதோ ராகம் பாடுற கிறுக்கு போல எப்போதும் உன்ன புகழுற தலை சுத்தி கிடக்குற நீ என்ன நினைக்கத்தான் உயிர் வத்தி தவிக்கிற உன்னை பார்த்து ராசாத்து ஒதுங்காத மனச மாத்தி வச்ச கழுசடைய கவிதை கேட்க வச்ச வேதாளம் போல தாவரில்லாம சும்மாவே பத்தி காலால காலம் பாடுற கணக்கில்லாம கண்ணால கத்தி சொருகுற ராசாத்து ஒதுங்காத ஏமாத்தி உன நானோ காப்பாத்தி காப்பாத்தி கலர் வரலையட இந்த கலர் டே மயில் பச்சை வேணும்னா பாத்து கொஞ்சம் நீல சரி பெருமாளே என்னமா இங்க வாப்பா வா லே நீ பாரு நான் வந்துடுறேன்
அரை கிலோ மண்டை வெல்லம், கால் கிலோ காஞ்சி மிளகா, கொஞ்சம் மல்லி தழை. ஏமா கால்ல தான நம்ம போயிட்டு வந்தேன், எத்தனை வாட்டி மாணுப்பு கோச்சிக்காதடா. என்ன சிவகாமி நல்லா இருக்கேமா? வாங்க மாமா வாங்கனே. என்னமா நல்லா இருக்கே? ஐயோ லட்சுமி அக்கா வாங்க வாங்க. என்ன இல்ல திடீர்னு வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான். உட்காருங்க. மரகதம் மரகதம் ப்ளீஸ், நான் சொன்னா கேளு மரகதம் ப்ளீஸ். இப்படிலாம் எதுவும் பண்ணாத, சொன்னா கேளு. மார்கழி முடிவிட்டோம், தை மாசம் கல்யாணம் ஏற்பாடுலாம் வச்சுக்கலாம். என்னம்மா? ஆமாங்க, மண்டபம்லாம் கூட முன்னாடியே புக் பண்ணிடலாம். நீ போய் அவளை கூட்டு வாயம்மா. நான் போய் பொண்ணை கூட்டு வந்துடுறேன். செல்வி என்னாச்சுமா? உங்க மகளுக்கு ஏற்கனவே இங்க மாப்பிள்ள இருக்கு. ஏய் என்னம்மா சொல்ற? உள்ள போய் பாருங்க. பெருமாள் என்னடா இது? அண்ணே இருங்கன்னு பேசுவோம். அட வாடா அண்ணா. ஏ மரகதம் என்ன அடிக்கடா? ஏய் நீ கேக்குறதே இப்படி வெளிய போடா. விடுடா போப்பா. சுமார் வா இவ்ளோ படி எல்லாம் உள்ள வந்து. சத்யா கட் அவுட் 45 அடி சும்மா மிரட்டிரணும். அன்னைக்குன்னு பார்த்து என் குழந்தை அம்மாவை கல்யாணம் வரைய முடியாது. அண்ணே சத்யா கட் அவுட் வரேன். நான் வரைஞ்சோம்னா கை இருக்கா தம்பி? அவன் வரையக்கூடாது. வரேன்றான் இவனுக்கு மன்றத்தை ஆரம்பிச்சு நம்ம வேலையை காலி பண்ணிடுவான கூட. தாத்தா காப்பிடுதுன்னு இருக்கு, என்னால் வர முடியாது. வேற யாரையா பார்க்கணும்? இல்லை விடுங்க, நாங்கள் வழக்கமாக அரசு ஆட்சிக்கிட்ட தான் கொடுப்போம். இந்த தடவை நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டாப்ப. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் வரைஞ்ச எம்ஜிஆர் கட் அவுட்டை பார்த்தோம், அசத்திட்டீங்க. இந்த கமல் படத்தை நீங்கள் தான் வரையறீங்க. சரி தம்பி, கமல் கட் அவுட் இல்லை, கமலே தத்ரூமா வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். ஆட்டோகிராஃபாங்க, ஆளு வந்து நிப்பாங்க, பின்னாலே நீங்களும் வந்து நிப்பீங்கன்னா பாத்துக்கிடுங்களேன். இது எங்க ஆத்தா முப்படாத்தி மேல சத்யா. சும்மாரியா? ஒரு நிமிஷம் தம்பி. ஆமா என்ன படம் சொன்னீங்க? சத்யா 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 சத்யா. கிளம்பு. நல்லது, போயிட்டு வாங்க தம்பி, நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஊர்ல முத தடவையா கட் அவுட் வரையிற, ரவியும் கூப்பிட்டுக்கப்பா. இந்த ஊருக்கு நம்ம பொழைக்க வந்திருக்கோம், இது எனக்குன்னு வந்தது. இனிமே நான் தனியா பண்றதுதான் சரி. என்னமோ பாத்து செய்ப்பா. நீங்க கவலையே படாதீங்கம்மா. தம்பி கண்ணை மூடிட்டு வரவே வாப்பல, நானே கூட இருக்கேன்ல. நம்ம தாயல் கொஞ்சம் கூட இல்லையே. சத்யா 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 சத்யா. தம்பி ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? இதுல லேசா ஏ முகம் வர்ற மாதிரி பண்ணிட முடியுமா? கிளி கிழிச்சிருவேன், பேசாம போய்க்கோ. ஒரு கலைஞனை வளர விட மாட்டேங்கிறாங்களே, நம்ம தான் நம்மளை வரைஞ்சிக்கணும் போல் இருக்கு. கட் அவுட் வச்சப்படாதுன்னு சொன்னா ராத்திரியோட ராத்திரியா வந்து யாருக்கு தெரியாம வச்சு போயிட்டாங்களா? கமல் பாக்குறதுக்கு ரஜினி மாதிரி சும்மா நச்சுன்னு இருக்காது. என்ன ஆடா வீட்டுக்கு போலாம். நீ இல்லாம அவனே வந்துருக்க, அவட போய் பேசிட்டு இருக்க. ஆர்டர் எனக்கு வந்ததாண்டா, நான் தாண்டா அவனுக்கு அனுப்பிச்சு விடுவா. சரியா உள்ள போலாம். ஏய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தா தலைவர் ரஜினி படம் பாப்பா. இது பாய வரல வரல வரப்பா. நீ பாப்பா இதை ஏன்டா முதல்ல சொல்லுங்க? எங்களால யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது.
அச்சம்ல கட் அவுட் எப்படி பச்சை தமிழர்களின் நாக்குகளில் பச்சை குத்தப்பட்டிருப்பது பொன்மன சம்பலே. புதுசா இப்ப ஒருத்தர் வரைய விட்டதுனால இனி எல்லா விளம்பரம் அவனுக்கு தானே போய் சேரும். நீங்க சொன்னீங்கதான் நினைச்சு வரையில, இப்ப அவனுக்கு வரைஞ்சிட்டாங்க என்ன புரிய? இந்த திரைப்படத்தை உன் பாத கமலங்களில் பணிவன்போடு சமர்ப்பிக்கின்றேன். போட்டியே இல்ல. மேல பெரிய ஆளாயிட்டாரு. ஆளுங்களை விட்டு போயிட்டாரு. எதுக்கும் சொல்லி வைங்க, பாத்துக்கிறேன். ஆட்சி கலைய போதுன்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் எலெக்ஷன்ல கொஞ்சம் பேர் கூட பாத்துக்க. நான் வைக்கிறேன். உடம்பெல்லாம் வீங்கி இருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கடா. அத ஒத்துற குடுக்கறல்ல வலிக்குதுமா. அந்த ரவியால நானெல்லாம் மாட்டிக்கிட்டேன். டேய்,
முத தடவை ஊர் முன்னாடி வரைஞ்சி வச்சிருக்க, அதை உடைச்சா சும்மா விட்டுருவாங்களா? எனக்கே நாலு தட்டு தட்டணும் போலதான் இருந்துச்சு. அவன் செஞ்சதாண்டா சரி, நீ தான் ஏதோ உளறிட்டு இருக்க. இந்த வேலையில பிரச்சனை இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா, அதனாலதான் எனக்கு அமிச்சிட்டான். சரி விடு, கமல் கணேச பேசிக்கலாம் தான் சொன்னாரு, இவன் தான் அவசரப்பட்டு கையில. உனக்காக தாண்டா அடிச்சிருக்கான். சும்மா இருமா, விவரம் தெரியாம பேசாத. உனக்குதான் புரியல. கைலாசம் பாரு, பேசாம மொத்த ஊரே ஜெயிலாக்கலாம். ஒழுங்கா அமைதியா இருக்காங்க பாரு, போட்டி இல்ல, பொறாமை, ஆள் ஆளுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, சந்தோஷமா தான் இருக்காங்க. என்ன ஐயா ஆயில் கைதியா? எப்படி கண்டுபிடிச்சீங்க தம்பி? மீசைய பார்த்தாலே தெரியுதே, பல வருஷம் வளர்த்துருப்பீங்க போல. வெளியே இருந்து ஆள் வருவாங்களா, இல்ல நீங்களே செதுக்குவீங்களா மீசைய? நம்ம கை ஒண்ணும் தான். அண்ணா ஒரு பீடி கொடுங்க. எந்த ஊரு? திருநெல்வேலி தானே. என்ன கேஸ், எதுக்காக உள்ள வந்திருக்க? ஒண்ணு இல்லைண்ணே, ஃப்ரெண்டு மேல கை வச்சானுங்க, ரெண்டு போட்டேன், நம்மளத்துக்கு உள்ள போட்டாருங்க. பாருங்க. வணக்கம். என்னது காலையில இருந்து அஞ்சு வாட்டி காலில் விழுந்துட்டு அவன் போய் வீரத்தை காமிச்சிட்டு போல. நல்ல பெருமாள், நல்ல பெருமாளோ பொல்லாத பெருமாளோ, இனிமே நீ பிரஷ்ஷை தொடக்கூடாது. சரி. உன் ஃப்ரெண்டு ஜெயில இருந்து வந்த உடனே என்ன பார்த்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல். சரிங்க. ஏய் இனிமேல் நீங்க படம் வரீங்க, போ. வரேன். அந்த பயம் மட்டும் வெளியே வரட்டும். பாத்தீங்களா ஐயா போற, அதுக்குத்தான் நாங்கள் வரைய மாட்டேன்னு சொன்னோம். யோ, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? கமலஹாசன் வரைய சொன்னா சாருஹாசன் வரைஞ்சி வைப்பேன். போ போய. ரஜினி மன்றமும் கமல் மன்றமும் சேர்ந்துட்டு திருநெல்வேலி புள்ள அதான் பேச்சு. ரவி வந்தாச்சு. ரவி, நமக்குள்ள ரஜினி கமல் அடிச்சுக்கலாம், ஆனால் நம்மளை யாரும் தொட்டுக்கூடாது. விட்டுருமா என்ன, பெண்ணி பூ வச்சிட மாட்டேன். புதுசாதான் ரேஷன் கடையில் எவ்வளோ கூட்டம், இந்த வேகாத வெயிலில் போயிட்டு வர்றதுக்குள்ள தலை கிரு கிருன்னு சுத்துது. நீங்கள் அலையிறீங்க, பையனை அனுப்ப வேண்டியதானே? இது என்ன மற்ற பிள்ளைங்க போலையா? வேலை சொல்லி இல்லை, நான் வீட்டு நடைய தாண்டாது, அப்படி வளர்த்துட்டேன். அடுக்க அடுக்கமாக செஞ்சு வச்சிருக்கீங்க. எங்க அப்படி இருந்தோ சண்டை சச்சர் வருது. ரவி ஜெயிலேருந்து வந்துட்டேன் போல, நான் வரும்போது பார்த்தேன். நீ அவனை கூட்டிட்டு போய் யாரையும் பார்க்கணும்னு சொன்னிய, போய் பார்த்துட்டு வா. நான் பார்த்துக்கிறேமா. ஏய் நீ என்ன கிளம்பலையா? நான் கிளம்புறேன். போ ஜெயந்தி, இரு நானும் வரேன். இப்ப ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? ஜாக்கெட்டுக்கு ஊக்கு தீந்து போச்சு, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ யார பார்க்க போறன்னு எனக்கு நல்லா தெரியும். வீட்டை விட்டு வெளியே போனா காலை உடைச்சு போட்டுருவேன். அடுத்த வீட்டு போன மட்டும் ஈர பார்க்க வேண்டியது. நம்ம வீட்டுல ஒன்னு ஆசைப்பட்டா ஆயிரத்துட்டு குறை சொல்ல வேண்டியதா? அடிச்சனும் மூஞ்சி முகரப்பு. இங்க பாரு, கை நீட்டுற வேலை வச்சுக்காத,
நீ என்ன அவளுக்கு வக்காலதா? நீங்க ரெண்டு பேர் லவ் பண்ணலாம், நான் லவ் பண்ண தப்பா? இனிமே பண்ணல, விட்டுட்டேன். போதுமா? இதுக்கு அப்புறம் அவங்கட்ட நான் பேச்சு வச்சுக்கிட்டேன். என் பேரை மாத்திக்க. நீ வாடி போலாம். மைக்கங்கயா நீங்க பேசுங்க வரோம். சோடாவது குடியா? சீக்கிரம் குடா. என்ன காண கைலாசம் குடிச்சிட்டாரு. இப்ப எப்படியா பேசுறது? அட பேசுங்க தலைவா. கரைச்சல குட்டிடுவானே. நிரம்பியிருக்கிறீர்கள். என்ன இங்க வாப்பா, அத முடிஞ்சல மைக் போத்தன ஆரம்பிச்சான் பாரு. திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வா. இவனை வெளிய அனுப்புறதுக்குள்ள பெரும்பாடா இருக்கப்பா. எல்லோருக்கும் வணக்கம். எதையும் சந்திப்போம், சாதிப்போம். சாப்பிடல. மீனாட்சி தியேட்டர்ல கட்டவுட்டு உடைச்ச இடத்துல, அதான் அந்த கமல் கட்டவுட்டு. ஆமா, நீ தட்டுன தட்டுல ஊரே உன்னை பத்தி தான் பேசுறது. நிஜமா? இது வரைக்கும் கமல் ரஜினி சண்டை போட்டுட்டு இருந்தான். இப்ப பாரு, கமல் கணேசன் எனக்கு வணக்கம் வச்சிட்டு போறாம்ல. இதெல்லாம் நீ வந்ததுனாலதான் நடக்கு. மந்திரமூர்த்தி ஆளை வச்சு கட்டவுட்டை உடைக்கிறாருன்னா அதுல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். என்ன நான் சொல்லுது, நம்ம முன்ன வச்ச கால பின்ன வைக்கப்படாது. நீ உள்ள பேசின பாரு, சந்திப்போம் சாதிப்போம். அதான், அதுக்காகத்தான் உனக்கு இந்த தலைவர் பதவி கொடுத்தேன். நல்லா பேசுறீ, இதெல்லாம் உள்ள பேசிருக்கலாமே. என்னை நல்ல பெருமாள் போய் மன்னிப்பு கேட்டு வந்தாப்ல. அதே மாதிரி நீனும் போய் சமாதானமா பேசி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா நம்ம இதை சொல்லதான் வந்தியா? நான் தானே பேச சொன்னேன், நீ பண்ண தப்புக்கு நான் போய் மன்னிப்பு கேட்டு வந்தேன். யாரா போ சொன்னாங்க? வரைஞ்சது நான், அடிச்சது நீ, வாய்ந்த அதெல்லாம் விவரமா சொல்லிட்டேன். நீ போய் மன்னிப்பு கேட்டாதான் ரெண்டு பேரும் பிரஸ்ல கை வைக்க முடியும். யார் மேல தப்பு? நம்ம வரைஞ்ச கட்ட விட்டு உடச்சு, அவங்க மேல தான தப்பு. அவங்க அடிச்சது ஓ தப்பு. உன் மேல கை வச்சுக்க பாத்துட்டு இருக்க சொல்றியா? அப்ப நம்ம ரவுடி போயிடலாம். குழப்பம் நடத்த வேணாமா, தொழில் செய்யணும். இந்த மாதிரி விஷயத்துல நாலு பேர் அனுசரிச்சு தான் போகணும், இல்லன்னா கையை கட்டி நிக்க வச்சிருவானுங்க. காப்பாத்த வர மாட்டான். ஏ, இதுக்கெல்லாம் நீ பயப்படாத, அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் தான். இதுவும் கரெக்ட். பேச்சுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல இல்ல. நீ உள்ளூர்காரன், நான் புழைக்க வந்தவன். நீயா போய் மந்திரமூர்த்தி கிட்ட மன்னிப்பு கேட்டு, அதுக்கப்புறம் நீ உன் வேலையை பாத்துக்கோ, என் வேலையை நான் பாத்துக்கறேன். நீ யாரை நம்பிட்ட அந்த ஊருக்கு வந்த? நாளை பின்ன உனக்கு ஏதாவது யாரா பதில் சொல்றது? உங்க வீட்டுக்கு யாரா பதில் சொல்றது? உன் தங்கச்சி யார் பதில் சொல்றா? நாளை மாப்பிள வர போறேன். எல்லாம் இந்த காரிகாரனாலதான். சும்மா இல்லாம தங்கச்சி பேர் பேசிட்டான். அல்வா சாப்பிட்டு அடுத்த ஷோ படத்துக்கு போலான்னு பாத்துட்டா. மூடைய கெடுத்து. சரி, இப்ப என்ன பண்ண போற? வா போலாம். ஒரு சனோ தூங்கிருச்சு, பாவி மனோ உதவு மீனோ தெரியும். லூசாடி நீ,
சோறு கிருத்துங்களே கையை இந்த கடி கடிக்கிற கொஞ்ச நேரத்துல பாய்ந்துட்டேன் தெரியுமா குடிச்சிட்டு வந்துடும் ஏய் மூஞ்சியை எப்படி வச்சிருக்க இதுதான் வசதியா இருக்கு நான் இங்க வந்திருக்கவே கூடாது இப்படி எல்லாத்துக்கும் கோவப்பட்டா யாருக்கு லாபம் நானே ஏற்கனவே போதையில வந்திருக்கேன் இப்படி இக்கண்ணா போட்டு பேசினா என்னடி அர்த்தம் அப்போ நான் குடிச்சிட்டு பேசினதா உனக்கு புரியுமா சோடா ஊத்தியா சோடா ஊத்தாமலா எப்பவும் விளையாட்டுதானா உன்னால எனக்கும் எங்க அண்ணனுக்கும் எவ்வளவு பிரச்சனை தெரியுமா பேசாம அவன் சொல்றது கேட்க மாட்டான் இத பார் அவன் காசு பணம் கேட்டா உடனே கொடுத்துடலாம் போய் அடுத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றான் இங்க பார் நான் ஆம்பளை என்னால அதெல்லாம் முடியாது ஆம்பளைன்னு தெரியுமா என்ன எப்ப நீ ஒரு பொண்ணை தொடறியோ அப்பதான் நீ ஆம்பளை உன்னை எண்ணி காத்திருக்கேன் வாயண்டி என்னத்துக்கு காட்டுற நீ பூச்சாண்டி மனசுல ஏண்டி விளக்கையும் போட்ட பையா பையா நெருங்கி வர புள்ள வைய வைய தருவேன் நானும் தொல்ல மனசுல ஏண்டி விளக்கையும் போட்ட வேடங்களோட்ட தெரியும் தெரியும் இது ஓசட்ட சமாகி விட்ட உன்னால என்ன கண்டு நீ சிரிச்ச பின்னால எக்கச்சக்கமா செவந்த தன்னால விடிஞ்ச பின்னாலும் உறங்குற ஆளு உன நினைச்சேதான் கேரங்குறன் கேளு போல என்ன நீ ஆஞ்சு நெஞ்சுக்குள்ள பாக்குறிய ஆராஞ்சு பழக்கம் இல்லாத கனவுகளால படுத்துற நீதான் பதறது மூல குழந்தைய போல குதிக்கிற ஆசை கொடுக்குது இம்ச என்ன பேச நெருங்கி வர புள்ள வைய வைய தருவேன் நானும் தொல்ல ஏம்பா ஏந்திரியம்பா ஏம்ல கூப்பிடுறேன்ல என்ன தாத்தா ஐடிச்சு எழுப்புற ஏதோ கட்சிக்காரங்க வந்திருக்காங்க பாரு படம் வரையணுமா பிடில ஏய் ஞாபகமா வரச்சிட்டு எடுத்து வைல அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு முதல்ல நீங்க வாங்க இவன் என்கிட்ட வேலை பாக்குறானா நான் என்கிட்ட வேலை பாக்குறானா ஏலே கதவு தெரிஞ்சு வச்சிருக்கேன் நாயகி வந்துட போறது பாத்துக்கோ டேய் கொஞ்சம் தண்ணி குடிரா இதெல்லாம் எடுத்துக்க
சரிங்க. வரதராம் வந்திருக்கேனே. வாங்க. ஐயா சிரிக்கிற மாதிரி. என்னல வெளியே வந்துட்டானே? வந்துட்டானே, தவறுத்து சொல்லிட்டேன். மந்திரமூர்த்தி ஐயாக்கிட்டையும் சிதம்பரம் அண்ணாங்கிட்டையும் போய் நின்று பேசுகிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. நான் அண்ணன் ஆளுங்கன்னு தெரியாமல் கூட்டத்தில் கை நீட்டிட்டேன். என்னை மன்னிச்சிட சொல்லு, வர பயமாக இருக்குன்றானு. முடிஞ்சதா ஐயா? கும்பிட்ற மாதிரி விளையாடுறியா? ஐயா முன்னிச்சாலும் நான் முன்னிக்க மாட்டேன். சிதம்பரம் வரும்லம்மா, ஃபோட்டோ ஒழுங்காக வரும்ல? ஆ, நல்லா வந்திருக்க ஐயா. அழகாக வருமா ஐயா? சரி, இருக்கு தானே. வரும் கட்டை விட்டு ஒழுங்காக வரும்ல? வந்துருங்க ஐயா. என்ன பம்பிட்டு சொல்ற? இல்ல, நல்லா வரைஞ்சிருங்க ஐயா. ஒரே புழுக்கமா இருக்கு, மழை வரும் போல. வராது ஒரு ட்ரெயின் டிக்கெட் போடு. சீட்டு தரானோ இல்லையோ ஏமாத்திர போறாங்க. பாத்துக்கலாம் ஐயா. இல்லே, இந்த போட்டோ கழுவி வாங்கிட்டு கட்சி ஆஃபீஸ். சரி. சிதம்பரம் ஐயா, இந்த பாய சொல்றத கேக்குறேன். இவன் கூட்டாளி மன்னிப்பு கேட்டு இவன் அனுப்பிச்சிருக்கான். கூட்டத்தோட சேர்ந்துட்டு குமாங்கத்தை குத்திட்டான். இருந்தாலும் இந்த தட்டு தட்டணும். இல்லையா, அவசரப்படாத, வேற மாதிரி செய். ஜெயந்தி சொல்லுங்கப்பா. போய் உன் ஜாதகத்தை கொண்டு வாமா. அண்ணன் கூப்பிடுதாரு. வேலை செய்யும்போது அண்ணன் கூப்பிடுறான், பாட வரையும் போது பின்னாடி தொட்ட சாக அடிச்சு போட்டுறான். ரெண்டு பண்ணு வாங்கிட்டு வாடா, வயிறு எறையுது. அல்ல, சும்மா இல்ல. டாக்டர் சார், அவனுக்கு என்னாச்சு? எனக்கு கொஞ்சம் காது கேட்காது, சத்தமா பேசுங்க. சுத்தம் டாக்டர் சார், சொல்லுங்க அவனுக்கு என்ன ஆச்சு? நேத்தி போட்ட ஊசி கேட்கல, இன்னைக்கும் போட்டிருக்கேன். 6 மணி நேரம் கழிச்சுதான் சொல்ல முடியும். அவங்க ரெண்டு பேரும் தூக்கிடுவாங்களே. சரிங்க. பாத்தல்ல கிளம்பு.
சிதம்பரத்தை அடிச்சுட்டு வந்துட்டேல அதான் ஆள் அனுப்பியிருக்கானுங்க என்ன பிரச்சனை பாத்துக்கலாம் அவனுக்கு மேலதான தப்பு பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன் நீ கவலையப்படாத விடுண்ண ஐயா நான் பண்ண தப்பு தாங்க என்னை மன்னிச்சுக்கங்க அன்னைக்கு நான் உன காப்பாத்தினாங்க நான் அப்படி சொன்னேன் இனிமே நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க நான் உள்ளே வரல நான் உங்க பக்கம் தான் ஐயோ முரட்டுக்கால ரசிகர் மன்றத்தில இருந்து வரோம் நாளைக்கு தொடர்ந்து 6 ஷோக்கு டிக்கெட் வேணும் எந்த ஷோக்கு டிக்கெட் இல்ல ஏன்னா மந்திரமூர்த்தி ஐயா திருநெல்வேல்ல ரஜினி கமல் படம் ரிலீஸ் பண்ண கூடாது சொல்லிருக்காவ புரியதா ஏன் என்னாச்சு வெளிய பாத்தீங்களா நல்லவனுக்கு நல்லவன் குறிச்சி ரசிகர் மன்றத்தில சண்டை போட்டு போயிட்டாங்க சண்டை போட மாட்டமா அதெல்லாம் முடியாதுங்க டிக்கெட் வேணுங்க எங்க மன்றத்துக்கு டிக்கெட் வேணுங்க எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட போய் பேசிடுங்க தேவையில்லாம இங்க என்ன கூப்பிட வேண்டிய இருக்கு பேசுற முட்டாள எல்லாரும் வெளிய இருங்கப்பா இருங்கப்பா இருங்க யார் பேசுறாரு வராங்க இல்ல வரவங்க கிட்ட பேசி கிளம்புங்க இல்ல என்ன ரவி அவங்க கிட்ட நீ பேசிட்டு இருக்க இவர்கிட்ட என்ன பேச்சு கிளம்புங்க ஏரியா நம்மள தான் எம்எல்ஏ சீட் மேல் இருந்து சொல்லிட்டு பாங்களே நம்மள தான் வேற யாரு கொடுத்து போறோம் சிதம்பரம் ஐயா கேக்குதா கேக்குது நம்ம ஆளுங்க சுத்தி இருக்காங்க இல்ல இருக்காங்க ஆ இப்போது அறிவிக்கப்படும் முடிவினை கட்சியின் ஒருமித்த முடிவாக கவனத்தில் கொண்டு செயல்படும்படி கேட்டுக்கொள்கிறோம் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் நம் கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் யார் என்பதை நம் மக்கள் கட்சியின் தலைவர் முடிவு செய்துள்ளார் கட்சியில் 30 வருடங்களாக இருந்து கட்சி பணியிலே செயலாற்றும் ஐயா மந்திரமூர்த்தி அவர்களுக்கு நம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் வாய்ப்பினை நம் கட்சி மனப்பூர்வமாக வழங்குகிறது ஐயா மந்திரமூர்த்தி அவர்கள் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற நீங்கள் அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கட்சி உங்களை கேட்டுக்கொள்கிறோம் மூஞ்சி பத்திய சிதம்பரம் கட்சியில நம்ம தான் குறி வச்சு தூக்கி இருக்காங்க நடக்குது இந்த மந்திரமூர்த்தி சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரமா ஒலிக்க போகுது யாரா கல்யாணம் பண்ணிட்டு நான் நிக்கிறேன் ரஜிந்திர சிங் தலைவர் பண்ணுங்க
வர தேர்தலில் இவருக்கு தான் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்க. உள்ள போனா அது இதுவும் பாருங்க, படம் ரிலீஸ் மட்டும் பேசு. வரட்டும், என்ன சொன்னாலும் நம்ம பேசிக்கலாம். இதுல மாடல் அது கீழே வச்சுக்க, ஏதாவது பிரச்சனை பார்த்தா கசீர் மண்ட ஆளுங்களை ஐயா மேலே வர சொன்னாரு. வாங்க. அதான் ஷோ இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் தியேட்டர் சுத்தி சுத்தி வந்து ஷோ காட்டுறீங்களா? ஐயா நீங்க படம் போடுவீங்களா மாட்டீங்களா? போட முடியாது. என்னைய செய்வேன்? நாளைக்கு காலைல தியேட்டருக்கு வருவேன். தலைவர் படம் ஓடல, நாளைக்கு தியேட்டர் இருக்காது. வாங்களே. ஐயாக்கு இப்ப புரிஞ்சிருக்கு. பேச்சுவார்த்தை இன்னும் முடியல, அதுக்குள்ளேயே ஒரு கண்ணாடி உடைச்சாச்சு. கேன்டீன் உடையும் போதே சொன்னேன், கட் அவுட் வைக்காதீங்கன்னு. நீங்க மீறி வச்சீங்க ஐயா. அது மீனாட்சி தியேட்டருங்கயா, நாங்க பண்ணல, கமல் ரசிகர் பண்ணது. இந்த மாதிரி கமல் ரசிகரா ரஜினி ரசிகரான்னு என்னால பிரிச்சு பார்க்க முடியாது. எல்லா ரசிகரும் எனக்கு ஒண்ணுதான். படம் போட முடியாதுன்னு சொல்லுது தலைவர். ஐயா அன்னைக்கு நடந்தது முழுசா விசாரிங்க. யார் மேல தப்புன்னு உங்களுக்கு புரியும். இவ்வளவு பிரச்சனை வந்தது காரணமே இவர் தான். அதுவும் இல்லாம என் ஃப்ரெண்டு வரைஞ்ச கட் அவுட் உடைக்க சொன்ன சரிங்களா ஐயா? ஏ வரைஞ்ச அவனே சும்மா இருக்கான், நீ ஏன் கத்துற? அப்ப அடி வாங்கினவரே சும்மா இருக்காரு, நீங்க ஏன் உள்ள வரீங்க? அவன் சும்மா இருக்கான்னா என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறான். உங்களை மாதிரி விசில் அடிக்கிற கூட்டம், விசில் அடிக்கிற கூட்டம் எங்களை நம்பி தானே தேர்தல் நடத்துறீங்க. அப்ப சம்பாசகர் தான் திரும்ப கொடுத்துருங்கயா. என்ன யார பார்த்து ஏங்குற? யூனிட் என்ன பேச்சு தலைவர? படம் போட முடியாது சொல்லுங்க தலைவர். ஏய் எல்ல பாங்கள, அத நீ எல்லாம் சொல்ல கூடாது, அவர் சொல்லட்டும். ஏய் யார் நீ? யார் நீ? ஒரு ரசிகர் மன்ற தலைவர், ஒரு பெயிண்டர். டப்பால பெயிண்ட குறைச்சியா, செவத்துல வரைஞ்சியா, படம் ரிலீஸ் ஆன உடனே தியேட்டருக்குள்ள வந்து லாட்டரி சீட்டை கிழிச்சு போட்டியான்னு இருக்கணும். அதை விட்டு விட்டு என்கிட்ட வந்து பேசுறேன். நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? இந்த தியேட்டருக்கு ஓனர், திருநெல்வேலி டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவர், வியாபாரி சங்க தலைவர், அரசியல் லொட்டு லொஸ்ட் எல்லாம் என்கிட்ட தான். நீ என்றடானா எங்க ஆளுங்களே அடிச்சு விட்டு என் தியேட்டர்லயே படத்தை போட சொல்லுவே? போட சொல்லுவேன். ஏன்னா ஒரு ரசிகன் அதுக்கான உரிமை எனக்கு இருக்கு. உங்களுக்கு அரசியல், வியாபாரம், டிஸ்ட்ரிபியூஷன் 1000 வேலை இருக்கு. எங்களுக்கு படம் பாக்குற ஒண்ணு மட்டும்தான் வேலை, அந்த ஒரு நாள் கூத்து மட்டும்தான் எங்களுக்கு. அதனால அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, கமல ரஜினின்னு பிரிச்சு பார்க்க கூடாதுன்னு. இந்த திருநெல்வேலியில மட்டும் ரஜினி ரசிகர் மன்றம் 180, கமல் ரசிகர் மன்றம் 175, சராசரியா மண்டலத்துக்கு 75 பேர். மொத்தமா கணக்கு போட்டீங்கன்னா 58,600 பேர். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்த ஓட்டு எண்ணிக்கை 1,00,000. கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா 60,000 ஓட்டு ஆல்ரெடி எங்க கையில இருக்கு. இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குடும்பம். குடும்பத்துக்கு 4 பேர்னா அதுல 2 பேர் நாங்க சொன்னா எங்க முகத்துக்காக, ஜாதி பார்க்காம நாங்க சொல்ற அளவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. எங்களுக்கு தேவைன்னா இதே தொகுதிக்கு வேற ஒரு கேண்டிடேட் நிக்க வைப்போம், அவரை ஜெயிக்க வைப்போம், உங்களை தோக்கடிப்போம். நீங்க தியேட்டர்ல காட்டுற படத்தை விட இந்த படம் பிரமாதமா 5 வருஷம் ஓடும். ஒன்னு மட்டும் தெளிவா சொல்றேங்க, உங்க பகைக்கு இந்த நெருப்புல கை விடாதீங்க. அப்படி விட்டீங்கன்னா உங்களுக்கு தான் வைத்தியம் பார்க்க வேண்டியது. ஏய் மிலிட்டரியா? இல்ல இங்க கலவரம் ஆயிடக்கூடாதுன்னு இருக்கிற நிலவரத்தை சொன்னேன். இவன் சொல்ற கணக்குல தியேட்டருக்கு படம் பார்க்க வரவங்க மாதிரி. சிதம்பரம் சுமார், இப்ப நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? தியேட்டர்ல கொஞ்சம் மராமத்து வேலையெல்லாம் இருக்கு, 2 மாசத்துக்கு படம் ரிலீஸ் இல்லைன்னு சொன்னேன். பாருங்க, நாங்களும் 4-5 சேர உடைச்சிருக்கோம், அதுக்கான பணத்தை வேணா நாங்க கொடுத்துறோம். ஆனா நீங்க படத்தை மட்டும் போடல, போடலன்னு வேணா சொல்லி பாருங்களேன். எலெக்ஷன்ல நாங்க எங்க பதில சொல்லுவோம். ஏய் படத்தை ரிலீஸ் பண்றோம்பா, ஆனா கட் அவுட் இல்லாம ரிலீஸ் பண்றேன். அது எப்படிங்கயா? தலைவன் படத்துக்கு கட் அவுட் வச்சே தருவோம். ஏய் அடுத்த படத்துக்கு கட் அவுட் வச்சுங்க. நான் பஞ்சாயத்தை சுமூகமா முடிக்கலாம்னு பாக்குறேன், ஆனா நீங்க எதையும் சந்திக்கிறோம் சாதிக்கிறோம். சும்மா இருங்கயா ஐயா, நாங்க ஒத்துக்கிறோம். மேனேஜரா ஐயா, இவங்க கிட்ட டபுள் டெபாசிட் பணம் வாங்கிக்கிறீங்க. இந்த படத்துல ஒழுக்கமா இருந்து காட்டணும். நான் என்ன உங்க எதிரியா? யாரோ நடிக்கிறாங்க, நீங்க விசில் அடிக்கிறீங்க. என்கிட்ட பிரச்சனைன்னு நீங்க வந்து நிக்க கூடாது, புரியுதா? சரிங்கய்யா. தம்பி இது எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டுட்ட, பார்த்து இருந்துக்க. சரியா வரேங்க. இப்ப கட் அவுட் முக்கியம் தான், படம் ரிலீஸ் ஆகும். என்ன சொல்ல போனீங்க? அரசியலுக்கு வருவாங்க, ஆனா காசு கொடுத்தா வருவாங்க. சினிமா அப்படி இல்லையே, எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம பணத்தை கொடுத்துட்றானே. நமக்கு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அவங்களுக்கு அப்படி இல்லையே, வருஷத்துக்கு 2 படம். ராஜா காலத்துல தான் மக்கள் கோவில் கோலம் திருவிழான்னு போவாங்க, ஆனா இப்ப எல்லாம் சினிமாக்கு தானே வராங்க. அரசியல்ல ஆதாயம் இல்லாம ஒரு வேலையும் செய்ய மாட்டான். சினிமாவுக்கு அப்படி தேவையில்லை,
மூணே மணி நேரம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அடி தடி எல்லாம் முடிஞ்சு போகுது. மூணு மணி நேரம் படம் பார்க்கறத விட 30 வருஷம் அரசியல் இருக்கிறோம் பெரிய ஆளுங்க. யோ ரெண்டு பேரும் என் கியூவில் நிறுத்திப்பாரு, யாருக்கு கூட்டம் அதிகம்னு அப்போ உனக்கு தெரியும். அவங்களும் நம்மளும் ஒன்றா? விஷயம் மூணு மணி நேரம் இல்லை, 3 செகண்ட் ஓட்டு தானே. நம்ம ஜாதி ஆளுங்க ஓட்டுருக்குல்ல, காலமெல்லாம் மாறிடுச்சியா? ஒரு விஷயத்தை சொல்ற மனசுக்குள்ள வச்சுக்க, வெளியே சொல்லாத. ரஜினி கமலை விட அவன் ரசிகனுக்கு தான் என் பவர் ஜாஸ்தி. புரியலையே, கூட்டி கழிச்சு பாரு, கணக்கெல்லாம் சரியா வரும். ஒரு பொழப்பு நல்ல பெருமாள் வர்றான், பார்க்காத பார்க்காத. எங்க ஏய் பெருமாள், நில்றா. எதுக்கு நீங்க சொன்ன? இதெல்லாம் பண்ணுவான் நல்ல நண்பன். நானும் மரகதமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். முடிஞ்சா பண்ணிக்கோ. முடிஞ்சா? ஏய் அதனால தான் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம போய் போஸ்ட் ஓட்டுமா? வா. புரியுற மாதிரியும் பேச மாட்டான் சொன்னாலும் கேட்கவே மாட்டான். எப்படி ஜனங்களாம் அமைதியாக இருக்க பத்தியா? எல்லாம் ஓட்டு போடுற மாதிரியே தெரியுது. வடக்க வடக்க ஓ நோட்டு புக்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிங்களா? வணக்கம் 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 வணக்கம். சிதம்பரம் சொல்றது யாருன்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க சொல்றதுல கேக்குறேன். ஏய் ஏண்டா என்ன அது, இவங்க எப்படி பண்றாங்க? பட ரிலீஸ் ஆனவே இப்படிதான் எனக்கு தெரியும். ஆனா ஓவரா பண்றாங்கல்ல. வணக்கம் தலைவா. தலைவா ரஜினி வர போறாரு. தியேட்டரை வச்சுக்கிட்டு ஒரு படத்தை முழுசா பார்க்க முடியுது. என்ன பண்றா? ஐயா தான் வர சொல்லிருக்காரு. ஐயா கார்ல இருக்காருங்க. சிதம்பரம் உட்கார். எத்தனை வருஷமா ஐயா கூட இருக்க? ஒரு 10 வருஷம்? 15 வருஷம். ஐயப்பா. ஐயா மந்திரமூர்த்தி சிதம்பரத்தை காப்பாத்துவரா? கஷ்டமுங்க, கழட்டி விட்டுருவாரு. இவர் இடத்துக்கு ஜெயில இருக்கிற அவரோட பழையாலே கூட்டி வர்றாருன்னு சொன்னாங்க. அன்னைக்கு உனக்கு அடிபட்டு கேள்விப்பட்டுடனே என் பயிலில் அனுப்பி அவனை தூக்கணும்னு நினைச்சேன். ஆனா ஏற்கனவே உங்க பஞ்சாயத்துல நாங்கள் நுழைஞ்சிட்டோம்னு சொல்லி கட்சியில் அசிங்கப்படுத்தி சீட்டை வாங்கிட்டு போயிட்டீங்க. நம்ம கூட இருக்கிறோன்னு ஒன்றுனா நம்ம தானே உதவி பண்ணணும். இல்லாட்டி என்னத்துக்கு இந்த அரசியல் அளவு சொல்லு. உனக்கு நான் சொன்ன புரியாது. டேய் வட, பயப்படாத, உங்கள் கூட்டத்தில் இருக்கு ஏன் உடவடை தான்.
ஏய் சொல்டா அண்ணா மந்திரமூர்த்தி ஐயா உங்களை சமாதானப்படுத்தி உங்களை ஒதுக்க பாக்குறாருண்ணே இப்ப நீ எப்ப அந்த பெண்ட அடி வாங்கினியோ அப்பயே உன் மரியாதை எல்லாம் போயிடுச்சு நீ அவர்கிட்ட உழைச்சு உழைப்பெல்லாம் வீணா போகாம இருக்கணும்னா அந்த ரவியை முடிச்சிரு அப்பதான் மந்திரமூர்த்திக்கு ஓ மேல பயம் வரும் நீ விருப்பப்பட்டா என்கிட்ட பயிலும் இருக்காங்க நான் அனுப்புறேன் நம்பலாமா நீ வண்டி நிப்பாட்ட நேரத்துல என் பயிலும் அருவாளோட தான் நிக்கானுவ அவங்களையும் தாண்டி வந்து தானே எங்களை பேசிட்டு இருக்க நம்பிக்கை அவனுங்க வச்சிருக்க அருவாள்லையும் கிடையாது நான் பேசுற பேச்சிலே இல்ல நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்கு அந்த பயலுக்கு ராத்திரிக்குள்ள கைலாச பதவி கொடுத்துறேன் மந்திரமூர்த்தி ஊடால ஏதாவது யோசனை சொன்னா இனி என்கிட்ட செல்லுபடி ஆகாது கட்டாயப்படுத்தினா அவரையே போட்ட வேண்டியதான் இதை மாத்திரம் செஞ்சிட்டா நான் கட்சியில பேசி எப்படியாவது சீட் வாங்கிடுவேன் அது மட்டும் இல்ல கடைசி வரைக்கும் எந்த குறையும் இல்ல உன்னை நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாத நீ போ நான் ஏழுங்க அனுப்புறேன் டேய் நம்ம பைல கூட்டி போய் இந்த பெயிண்ட் பேரை முடிச்சிருக்கேன் இல்லைங்க இல்லை மண்டத்துல இருப்பான கையாலேயே பொண்ணுனே தங்கச்சி அவனை நம்மனத்தை என் குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டானே ஏற வேண்டிய Ah!
பேரு? வாசம்பரம், எனக்கு உயிர் பிச்சை போட்டு போயிட்டான். ஜெயில தான் பழக்கம். 4 வருஷமா ஜாமீனுக்கு தலையில தண்ணி குடிச்சேன், ஒண்ணு நடக்கல. ஆனா வரைஞ்ச முருகனுக்கு முன்னாடி பாதயாத்திரை போறதா வேண்டிக்கிட்டேன். நம்ப மாட்டேன், இன்னி 8ஆம் நாள் ஜாமீன்ல வந்துட்டேன். விசாரிச்சுட்டேன், அவன் மேல தப்பு இல்ல. தெய்வத்தை வரைஞ்ச கை, அவனை விட்டுரு, ஐயாட்ட பேசி தீர்த்துக்கலாம். ஓ, அவன் பேசினவன் கேட்டுச்சா? எனக்கு யாரும் பேசுறதும் கேட்காது. என்னாச்சு? வா. சிதம்பரம் என்னாச்சு? அந்த பையன் நம்ம நடராஜ போட்டான். என்னைய சொல்ற புரியல? கேக்குதா? எனக்கு கேக்கலையா? நீ ஸ்டேஷன்ல போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லு. ஐயா, நானே அவனை போட்டுறேன். அவன் ஒரு கொலை செய்யறதுக்கு முன்னாடி நம்மள பார்த்து பயந்துருப்பான். ஆனா இப்ப நிலவரம் வேற. எத்தனை கொலை செஞ்சாலும் ஒரே கேஸ் தான். ஒதுங்கிற நீ அவங்ககிட்ட மோதாத. ஹலோ சிதம்பரம், சிதம்பரம். ஐயா, நான் நல்லபெருமாள் பேசுறேன். பெருமாளே, என் காரை எரிச்சது சிதம்பரத
உன் கண்ணில் பட்டா பேசாம ஸ்டேஷன்ல சரண்டர் ஆக சொல்லு. என்ன சொல்றாரு? அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க சொல்றாரு. நான் கான்ஸ்டபிள். கட்டி தூக்கிட்டோம் சொல்ல போட்டுருவோம். சாதாரணமா கொல்ல கூடாதா? சிது சில விட்டு எரியனடா, தூக்கிட்டோடா அவனை. ஏய் கொண்டா. எந்த தப்பும் செய்யல. சொன்னது மந்திரமுத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. கார் எரிச்சது, நட்ராஜ போட்டது. ஆமாண்டா, நான் தான் போட்டேன். Hey!
மந்திரமூர்த்திக்கு நடந்த விவரம்லாம் தெரிஞ்சதுனால சிதம்பரம் தீராத வைத்தியரையில் செத்து போயிட்டான்னு போலீஸ்ட கேஸ் முடிக்க சொல்லிட்டாரு. நல்ல பெருமாளே, பரவாயில்ல, பொல்லாதபா நீ ஒண்ணு மண்ணுமா சேர்ந்து காரியத்தை சாதிச்சுக்கிட்ட. அப்படி ஒண்ணும் இல்லைங்க, சந்திச்ச சாதிச்சுட்ட. கெட்ட பய சார் ரவி, நம்ம கட்சியில பட்ட செயலாளர் பதவி கொடுக்கலான்றது. ஐயா போதுங்க ஐயா, எங்களுக்கு அதெல்லாம் வேணாம், நாங்க சந்தோஷமா இருக்கோம், உங்களுக்கு எங்களுக்கும் ஒத்து வராது. இல்ல தம்பி, அது வந்து இத பாருங்க, நாங்க எங்க வேலைய பாக்கோம், நீங்க உங்க வேலைய பாருங்க. சரி, இல்ல ஒரு விஷயம், ஓட்டு தானே போட்டுருவோம். என்ன தம்பி போட்டுருவோம்னு மேல பாக்குறீங்க? சூத்திரமும் புரிஞ்சிட்டுண்டா.